தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு நண்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 3.3ல க்வெஸ்சன் நம்பர் 3. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். அதாவது இங்கே ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சப்டிவிஷன்லேயும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும், அதாவது மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12x⁴ மைனஸ் எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த x⁴ மைனஸ் எக்ஸ் கியூப்பில் ரெண்டுலேயுமே எக்ஸ் கியூப் காமனாக இருக்குது. ஸோ அதனால் அந்த 12 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு டேர்மில் இருந்து எக்ஸ் கியூப்பை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி இங்கே உள்ள எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், மைனஸ் 1. எக்ஸ் கியூப்பில் இந்த எக்ஸ் கியூப் ஃபுல்லாக வெளில போயிடுச்சு அப்படின்னா மீதி 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x² கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே x² காமனாக இருக்குது. ஸோ அதனால் x² இதிலேருந்து வெளில எடுக்க போகிறோம். 8 அப்படியே இருக்கும், இதிலேருந்து x² வெளில எடுத்துட்டிங்கன்னா மீதி இந்த x⁴ல வெறும் x² மட்டும்தான் இருக்கும், மைனஸ் அடுத்து 3x³லேருந்து x² வெளில போயிட்டால் 3x மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் 2x² x² வெளில போயிட்டால் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த x² கோஎஃபிஷியன்ட்டையும் 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2. ஸோ மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் அந்த மைனஸ் 3 வர மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை கண்டுபிடிங்க. அப்போ மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 2 வரணும். அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2, அதேமாதிரி ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரும். அப்போ இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னவா மாறிடுனா 8x². இந்த x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஃபேக்டர் என்னென்னா எக்ஸ் மைனஸ் 1 இந்த இங்கே இருக்கிறது, அடுத்து இங்கே இருக்க எக்ஸ் மைனஸ் 2 x-2. ஸோ இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். அடுத்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, இங்கே இந்த இடத்துல எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 24x³ இன்ட்டு x-1 இன்ட்டு x-2 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது என்னென்னா ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம். ஆல்ரெடி நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 12x³ இன்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அது என்னென்னா 8x² x-1 இன்ட்டு x-2 கண்டுபிடிச்சிருக்கோம், ஹோல் டிவைடட் பை எல்சிஎம். எல்சிஎம் என்னென்னா கொடுத்துருக்காங்க 24x³ இன்ட்டு x-1 இன்ட்டு x-2. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா அந்த x-1 x-1 கேன்சல் ஆயிரும், அடுத்து x-2 கேன்சல் ஆயிரும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கியூபும் இந்த எக்ஸ் கியூபு கேன்சல் ஆயிரும், அடுத்து 1 12 is 12, 2 12 are 24, அடுத்து 1 2 is 2, 4 2 are 8 வந்துடும். இப்போ மீதி இருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண பின்னாடி மீதி x-1 மட்டும் இருக்கும், அடுத்து 4x² மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் ஜிசிடி. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ஜிசிடி ஈக்குவல் டு 4x² இன்ட்டு x-1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ ப்ளஸ் y³ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா x⁴ ப்ளஸ் x² y² ப்ளஸ் y⁴ கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு x³ ப்ளஸ் y³ இன்ட்டு x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவை ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம். இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ ப்ளஸ் y³ கொடுத்துருந்தாங்க இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா x⁴ ப்ளஸ் x² y² ப்ளஸ் y⁴ டிவைடட் பை எல்சிஎம். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, x³ ப்ளஸ் y³ இன்ட்டு x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த x³ ப்ளஸ் y³ இங்கே இருக்க x³ ப்ளஸ் y³ கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த x⁴ x² y² ப்ளஸ் y⁴. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² சொல்லி டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இதை இந்த நியூமினேட்டரில் இருக்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா x², அதாவது a² ப்ளஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ x² ப்ளஸ் y² ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க, a² ப்ளஸ் a+b ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏங்கிறது x². இப்போ a² அப்படின்னா x² ஹோல் ஸ்கொயர் எழுதுவோமா, a² ப்ளஸ் 2ab 2 × a இங்கே x² bங்கிறது y² ப்ளஸ் b² bங்கிறது இங்கே y² ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா x⁴ ப்ளஸ் 2x² y² ப்ளஸ் y⁴ அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2x² y² இருக்குது, ஆனால் இங்கே வந்து x² y² மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்காக நம்ம வசதிக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மேலே இருக்க நியூமரேட்டரை x² ப்ளஸ் y² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டு நமக்கு இங்கே
இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா வருது, அதாவது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா கம்மியாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம்னா இதிலிருந்து நம்ம ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டை சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறோம், அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இது இந்த ஸ்டெப் இதிலிருந்து தான் வந்தது, டிவைடட் பை இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் இந்த மாதிரி மாற்றலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டேர்ம்ஸையும், அதாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டை எல்லாத்தையும் ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, அதே மாதிரி அந்த எக்ஸ் ஒய்யை பி அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டாக இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்போ அதன்படி இங்கே என்னவா மாற்ற போகிறோம்னா ஏ பிளஸ் பி அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஏ, பிளஸ் பிங்கிறது பிளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிறது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், மைனஸ் பி அப்படிங்கிறது மைனஸ் பிங்கிறது எக்ஸ் ஒய். ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் எழுதியாச்சு, ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இப்போ இதில் பாருங்கள் நியூமரேட்டரும் இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மும் சேமாக இருக்குது, ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மட்டும் மீதி இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஆர்டர் படி எழுதணும் அப்படின்னா நம்ம ஜிசிடி தான் கண்டுபிடிச்சோம். ஸோ ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.